Welcome to Unavum Rusiyum. In this video, we will see how to make a sweet bonda. That is why we will make 1 cup of water. That is why we will 1 cup of water. We will heat it lightly. We will heat it வெல்லம் கரஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க வெல்லம் கரஞ்சதுக்கு அப்புறம் நல்ல வடிகட்டி எடுத்துக்கோங்க இதோட ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கேன் நான் வந்து பச்சை வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன் அதோட ரெண்டு ஏலக்காய் ரொம்ப சின்னதா இருந்தா ரெண்டு பழம் எடுத்துக்கோங்க நான் பெருசா இருக்குிறதுனால ஒன்னு எடுத்துக்கிட்டேன் இத நல்ல மிக்ஸில போட்டு நல்ல பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க இதோட 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் salt சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க நம்ம கரைச்சு வச்சிருந்த வெல்லத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து நீங்க மஞ்சள் வாழைப்பழம் கூட எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்ல மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில போடும்போது கைய வந்து தண்ணியில இந்த மாதிரி நனைச்சிட்டு அந்த ஈரத்தோட இந்த மாதிரி மாவு எடுத்து எண்ணெயில இந்த மாதிரி போட்டீங்கன்னா கையில வந்து மாவு ஒட்டாம அழகா போய்டும் இப்ப oil heat ஆயிடுச்சு கைய வந்து தண்ணியில நனைச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் फ्लेம்க்கு கொஞ்சம் கம்மியா வச்சுக்கோங்க அப்பதான் உள்ள நல்லா வேகும் இது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கோங்க கொஞ்சம் கொப்பரமியா குக்க பண்ணுங்க அப்பதான் உள்ள நல்லா வேகும் இதோட கலர் இன்னும் கொஞ்சம் பிரவுன் ஆனதும் நம்ம இத எடுத்துறலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துறலாம் இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ரெடி பண்ணிரலாம் ரொம்ப டைம் எடுத்துக்காது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மாவு எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறலாம் ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஸ்வீட் இது ரொம்ப ஹெல்தியும் கூட சோ இப்போ நம்மளோட ஸ்வீட் போண்டா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி